எனக்கு அவரை பார்த்தா இன்னும் ஷாக்ல இருக்க, பயங்கரமா வெயிட் லூஸ் பண்ணிருக்கேன் கேக்கணும். ஆமா, கொஞ்சம் படத்தை நடிச்சிருவான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள்ல தாடி எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நிவின் பாடி ஸ்டைலுக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருந்துச்சு சார் இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருந்துச்சு ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது? இல்லை சிவி அவரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. பட் அவரோட இல்லை இல்லை ஏன்னா விஷயம் ஏன்னா ஸ்டோரி சூஸ் பண்ணுறதுங்கிறது வெரி பிக் ஆர்ட் அது. ஸோ அது அவர் கண்டினியூவாக கரெக்டாக பண்ணிட்டு இருந்தார். அண்ட் கண்டிப்பாக சில படம் பார்க்கும்போது ஐயோ இந்த படத்தில் நம்ம இருக்கணும். ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா படமே அவர் எனக்கு அப்படிதான் தோணும், ஐயோ நம்ம பண்ணிக்கலாம் அப்படி. ஆனால் உங்கள் மேலே நிறைய பேர் ரொம்ப கோபமாக இருக்காங்க தெரியுமா? அவர் மேலே உங்கள் மேலே ஓகே. இந்த அதே கண்கள் படம் இருக்குல்ல, அதில் சிவாதா காட்டுவாங்கள கிளைமேக்ஸில் காட்டுவாங்கள்ல. ஸோ அப்போ நீங்கள் எப்படி அதில் விசில் சவுண்டு போடலாம்னு நிறைய பேர் கோபமாக இருக்காங்க. அப்போ வந்து பயங்கரமா நீங்க மியூசிக் பண்ணிருக்கணும், நீங்க விசில் சவுண்ட் போட்டு ஆடியன்ஸ் ஏமாத்திட்டீங்கலாம் போகாம இருக்காங்க. இல்ல அது சிம்பிள் விஷயம், அது ரோஹின் ரோஹின் இருக்கு. ஓகே டைரக்டர் இல்ல ரோஹின், கேஷுவலா பேசும்போது ஓகே கூலா எல்லாரும் கூலா இருக்கோம் அப்படிங்கறத எப்படி சொல்ல முடியும்? பிகாஸ் அந்த ததிரா பேரே மறந்துச்சு சார், அது எனக்கு தெரியும். சும்மா ஓகே ஓகே. ஸோ அதுக்காக அப்படி டிசைன் ஆனது. பட் ஓகே மாயவன் பத்தி ஒர்க் பண்ணும்போது ஏன்னா அவர் டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, ஃபுல்லாக படிச்சுட்டு ஒன் டேலே கால் பண்ணிட்டேன், இப்போ பயங்கரமாக இருக்கீங்க இது கரெக்டாக சொல்லிட முடியுமா அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆக்சுவலாக டைட்டில் ஆரம்பிக்கிற அந்த செகண்ட்லேருந்து கதை ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக. ஸோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயுமே பிரேக்கே இருக்காது. ஸோ அவ்வளோ ஜாம் பேக்டாக இருந்துச்சு. பட் ஃபிலிம் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பயங்கரமான ஒரு ஸ்கோப் இருக்கும். ஏன்னா படம் பார்க்கும்போது தெரியும், பிகாஸ் ஒரு ட்ரான்சிஷன் இருந்துகிட்டே இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஒரு கேரக்டர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகணும், ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் அதை வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அண்ட் லியோ அவரு நானும் நிறையா பிகாஸ் அவர் எடிட் பண்ணி கொடுப்பாரு, அப்புறம் பார்த்து மியூசிக் பண்ணிட்டு திரும்ப அவர் எடிட் பண்ணுவார். ஸோ இட் வாஸ் லைக் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக. இது வந்து ஜென்ரலாக சொல்லுவோம் நிறையா புது புது புதுசாக இருந்துச்சுன்னு. பட் மாயவன் படம் ஆக்சுவலாக கான்ஃபிடென்ஸ் எல்லாம் இட் இஸ் அ சம்திங் நியூ தமிழ் சினிமாவுக்கு இந்த ஜானர். இப்போ இதில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க அந்த பேக்ரவுண்டா இல்லை சாங்ஸ் அது மாதிரி? இல்லை சாங்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணோம். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்ப டியூன் போட்டீங்க ஒரு இல்லை ஆக்சுவலாக இல்லை எப்படின்னா பேக் அண்ட் ஃபோர்த் பேக் அண்ட் ஃபோர்த் போவோம். ஃபஸ்ட்டு ஒரு எடிட் வரும், ஸோ அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் பண்ணிவிட்டு தென் அது ஒரு அனுப்பிச்சோன்னே லியோ வந்து அதுக்கு ஒரு பேட்டர்ன் எடிட் பண்ணி கொடுப்பாரு, தென் வீல் ரீவிசிட். அப்புறம் சிவி அவர் ஒரு கமெண்ட் இருக்கும் இந்த இடத்துல எப்படி இருக்கலான்னு. ஸோ இட் வாஸ் லைக் ஆக்சுவலாக எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு அண்ட் நல்லாவும் இருந்துச்சு. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் மியூசிக் போட்டு கொடுத்து இப்போ அவர் சஜஷன் சொல்லுவார் சிவிகுமார் சார் சொல்லும் போது உடனே ஓகே பண்ணிட்டாரா இல்லை இல்லை என்ன கொஞ்சம் பெட்டராக போடலாம் என்னுடைய இசை அறிவுக்கு தீனி போடுற மாதிரி இல்லை அது மாதிரி ஏதாவது சொன்னாரா? இல்லை அது மாதிரி இருக்கும் நிறைய இருந்துச்சு. பட் இன்ஃபேக்ட் இல்லை அப்போ நீங்கள் கோவப்பட்டீங்களா? நான் கமலஹாசன் படத்துக்கே மியூசிக் போட்டேன் இவர் என்ன என்கிட்ட கேட்குறாரு அந்த மாதிரி எதுவும் கோவப்பட்டீங்களா? இல்லை இல்லை பிகாஸ் இட்ஸ் அ கிரியேட்டிவ் ப்ராசஸ். நமக்கு எல்லாருமே படம் நல்லா வரணும் தான், சண்டை நிறைய போடுவோம். இன்ஃபேக்ட் இப்போ கூட சண்டை போட்டிருக்கோம். இப்போ லேட்டாக வந்துருக்கு இல்லை அதுக்கு இல்லை வரும்போது சரி ஓகே பை நம்ம வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு தான் உட்காந்துருக்கோம். ஓகே ஓகே. ஸோ சீன் வைஸ் டேனியல் பாலாஜி சார் அவரோட ஒரு ரெண்டு சீன் இருக்கு, அது எங்களுக்கு ரொம்ப ரீஒர்க் பண்ணது. அண்ட் ரொமான்ஸ் பாட் அதுவும் கொஞ்சம் ரீஒர்க் நிறைய வந்துச்சு.